வணக்கம் டேட்டம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போது இன்னொரு கிளைக்கதை ராமாயணத்துலேருந்து. அது என்ன கிளைக்கதைனா, சீதை அவங்கள திருமணம் செய்வதற்கு எதற்கு அந்த வில்லை உடைக்க சொன்னாங்க அப்படின்றது தான். ஏன்னா ஒவ்வொரு சுயம்பரமும் ஒவ்வொரு விதமாக நடக்கும், இவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த வில்லை உடைக்க சொன்னாங்க அப்படின்றத ஜனக மன்னர் சீதையை கொண்டு எடுத்துகிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனக மன்னருக்கு ஊர்மிலை பிறக்கிறாங்க. அரண்மனையில் வளர்கிறாங்க. அப்படி அந்த அரண்மனையில் வளர்ந்துட்டு இருக்கும்போது, இதற்கு முன்னரே ஜனக மன்னர் சிவனிடம் வேண்டிகிட்டு இருக்கும்போது, சிவன் போரிட்டு அரக்கர்களை கொன்ற ஒரு தனுசு ஒன்று அந்த அரண்மனையில் விழுந்தது. அந்த சிவ அதுதான் அந்த வில்லை வச்சு தான் சிவன் வந்து பல அரக்கர்களை எதிர்த்து போரிட்டார் அப்படின்ற ஒரு கதை இருக்குது. ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது அந்த வில்லை வந்து யாராலையும் நகர்த்தக்கூட முடியாது, அவ்வளவு ரொம்ப ஒரு கடமானதாகவும் ரொம்ப ஒரு உடைக்க முடியாததாகவும் இருந்தது அந்த வில்லு. இது வந்து அரண்மனையில் ஒரு தனியாக ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. வழக்கம் போல் சீதையும் ஊர்மிலையும் அரண்மனையில் விளையாடிட்டு இருக்கும்போது, ஒரு முறை ஊர்மிலை வந்து அந்த வில்லில் காலிடறி கீழே விழுந்துட்டாங்க. அந்த சமயத்தில் சீதை என்ன பண்ணாங்கன்னா, அந்த வில்லை எடுத்து ஒரு தூணில் சாச்சி வச்சுட்டாங்க. சாச்சி வச்சுட்டு இவங்க வழக்கம் போல் விளையாடிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஜனக மன்னர் வராரு. வந்து வழக்கம் போல் சிவதனுசை வணங்கும் போது பார்க்குறாரு, வில்லு கீழே அந்த வில்லு சிவ அந்த தூணில் சாஞ்சிருந்ததை பார்த்து ஆச்சரியமடைகிறார். யார் இதை செஞ்சுருப்பாங்க, கண்டிப்பாக இது வந்து சாதாரணமாக தூக்கி இருக்க முடியாது, இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வந்து கூட்டு கேட்குறாங்க, யார் இதை பண்ணுது அப்படின்ட்டு. அப்போ மறுபடியும் சீதை அங்கேருந்து வந்து எடுத்து, அப்போ நான் தான் தெரியாமல் இதை எடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை எடுத்து பழையபடி இருந்த மாதிரியே ஒரு இதில் வைக்கிறாங்க தனுசு. அதை பார்த்ததும் ஜனக மன்னர் இன்னும் மெய் மறந்து போகிறார். ஏன்னா நதிக்கரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மிதலாபுரி நதிக்கரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து அந்த நேரத்துலேருந்தே இந்த அரசாங்கத்துக்கு நிறைய நல்லது தான் நடந்துகிட்ருக்குது. அதுவும் இப்போ இந்த வில்லை தூக்கினோட வில்லை அவங்க ரொம்ப எளிதாக தூக்கவும் மன்னருக்கு இது தெய்வ பிறவி தான் இந்த குழந்தை அப்படின்றது நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால தான் அவங்களுடைய சுயம்வரம்க்கு அந்த வில்லை உடைப்பவர் எவரோ, வில்லை தூக்கி நிறுத்தி வில்லை உடைப்பவர் எவரோ அவர்களுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தால் தான் அந்த வில்லை வந்து சிவன்கிட்டருந்து வந்த சிவன்கிட்டருந்து அருள் பெற்ற வில்லுன்றதால் தான் அந்த வில்லை தூக்கத்துக்காக ஒரு போட்டியை வச்சாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அது ஏன் அந்த வில்லு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான விளக்கம் இது தான், அந்த வில்லு வந்து சிவன் வந்து பயன்படுத்திய வில். அப்போ அவர் பயன்படுத்திக்கிறான்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் தெய்வகணம் பொருந்திய வில் வந்து சாதாரண மனிதர்களால் தூக்க முடியாது அப்படின்றதால. அதை இன்னொரு தெய்வகணம் பொருந்தியவர்கள் தான் வந்து தூக்க முடியும், சீதையும் சரி ராமரும் சரி. ராமர் அதை தூக்கி உடைச்சிட்டார். இதுதாங்க ஏன் சீதையை மனம் முடிப்பதற்கு அந்த வில்லை உடைக்க சொன்னாங்க அப்படின்றதோட கதை. நன்றி.